මැති ඇමතිවරුන්ගේ සහ මන්ත්‍රීවරුන්ගේ වැටුප් වැඩි කරන්න යනවායි කියලා. ඉතා පැහැදිලිව අපි කියන්න ඕන, அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரமே தற்போது நாட்டில் பரபரப்பாக பேசப்படும் ஒன்றாக இருக்கிறது. மறைந்த முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளையினால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை ஒன்றிற்கு அமைவாக மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளத்திற்கு நிகராக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளமும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இது குறித்து அரசாங்கம் ஒருபோதும் உத்தேசிக்கவில்லை என்பதே உண்மையாகும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் நிதியமைச்சர் மங்கள சமரவீரவும் இந்த விடயத்தை மறுத்துள்ளனர். எனவே ஊடகங்களும் இது குறித்து மிகுந்த பொறுப்புடன் செய்தியை வெளியிட வேண்டும். அத்தோடு அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களுக்கான சம்பள அதிகரிப்பு யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டாலும் அதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்களாகிய நாம் கடுமையான எதிர்ப்பினையே வெளியிடுவோம். நாட்டு மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் அதிகளவான வரிச்சுமையை கருத்தில் கொண்டு இந்த யோசனையை எதிர்க்க வேண்டிய நிலைமையிலேயே காணப்படுகின்றோம். குறித்த விடயம் தொடர்பில் போலியான பிரச்சாரங்களை வெளியிடுவதை விடுத்து நாட்டின் அபிவிருத்தி குறித்து சிந்திக்க வேண்டும். கூட்டு எதிரணியில் ஏற்பட்டுள்ள உட்பூசல்களை வெளிக்காட்டாமல் இருப்பதற்காகவே இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ඒ වගේම ජනාධිපතිතුමත් කියලා තියෙනවා මේක එහෙම වැඩි කරනවා නම් කැබිනට් මණ්ඩලයට ඇවිල්ලා සම්මත වෙන්න ඕන කියලා. ඒක කැබිනට් මණ්ඩලෙන් සම්මත වෙන්නෙත් නැහැ කියලා තියෙනවා. ඉතින් තීරණයක් ගන්න නැතුව කවුරුවක්වත් මේක මේ කැබිනට් මණ්ඩලයට දාන්නෙත් නැහැ. aadavanews.com இப்பொழுது Apple மற்றும் Android apps களில் எங்கேயும் எப்போதும் ஆதவனின் வாசகர்கள் உடனுக்குடன் செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள இலகுவான தொழில்நுட்பம் Apple Android apps களை இன்றே டவுன்லோட் செய்வதுடன் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். ஆதவன் நியூஸ் ஆப்ஸினை டவுன்லோட் செய்யும் எமது இலங்கை வாசகர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம். ஆப்பின் திரையில் தெரியும் ரெஃபல்ட்ரோ கூப்பனில் உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து செப்டம்பர் 10 காலை 10 முன்னர் அனுப்பி வையுங்கள். செப்டம்பர் 10 நல்லூர் கந்தசுவாமி ஆலய பூங்காவன திருவிழா அன்று மாலை 6 ஆலய முன்னலில் நடைபெறும் அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசு பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், இரண்டாம் பரிசு ஹோண்டா ஆக்டிவா ஐ ஸ்கூட்டர், மூன்றாம் பரிசு 49 அங்குல சாம்சங் ஸ்மார்ட் டிவி. அதிர்ஷ்டத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள்.